हाय फ्रेंड्स वेलकम टू यूज़फुल किचन नम्म चैनल इप्पो कंप्यूटर मूलिगे सांबराणी सेयलाम अदुक्कु तेवैयान पोरुल वेप्प इलै नोच्चु इलै पेय विरट्टि इलै इंद मूणु इलैगल वच्चि नम्म कंप्यूटर मूलिगे सांबराणी रेडि पण्णलाम इदु नेळ पगुदियिल वंदु नम्म काय वच्चिनोम तंडलाम एडुत्तु इलैगल मट्टुम नम्म काय वच्चिक्कलाम इप्पो नम्म एप्पडि सेय्यणुम पार्क्कलाम இந்த இலைகள் நல்லா அரைச்சி நம்ம ஜெலச்சி வச்சிக்கணும் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது மரத்தூள் அது நம்ம ஜெலச்சி வச்சிக்கணும் இது கூட நம்ம சாம்பிராணி எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாம்பிராணியும் சேர்த்து நம்ம செய்ய போறோம் இது நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பரவாயில்லை இப்போ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த மூலிகை இலை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மரத்தூள் அதே சேம் குவாண்டிட்டி அதவும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பொருள் நம்ம சேர்த்தாச்சு இப்போ சாம்பிராணி அதே குவாண்டிட்டி தான் அதவும் நம்ம சேர்த்துக்கலாம் இது மூலிகை இலைகள்லாம் இருக்கு இது நம்ம வீட்ல நம்ம எரிய வெச்சா கொசு இல்ல இருக்காது இது நேச்சுரல் ஒரு மூலிகை நம்ம ரெடி பண்றது வேப்ப இலை நல்லது நொச்சி இலை அது இல்லாம பே விரட்டி இலை வந்து பச்சை இலையாக நம்ம எரிய வெச்சா தானாவே எரியும் நாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம கலரி விடணும் மொத்தமா அப்படியே தண்ணி போட்டு கலர கூடாது இப்போ நம்ம கரண்டியால கலரி விடுறதுட நம்ம வந்து கையால நம்ம கலரி விடலாம் நம்ம மாவு பேசறோம் அதே மாதிரி தான் நம்ம கலரி விடணும் கரெக்ட் பதத்துல வந்து நம்ம தண்ணி விட்டு நம்ம கலரி விடணும் எடுக்கும்போது நம்ம உள்ளங்கையில வந்து நம்ம உருண்டை மாதிரி வரணும் அப்பதான் அந்த கரெக்ட் லெவல் அது பாருங்க நான் புடிச்சி காட்றேன் எப்படி அழகா திக்கா நிக்குது பாருங்க இதுதான் கரெக்ட் ஒரு மெஷர்மென்ட் இப்போ நான் ஒரு சிரிஞ்சி வாங்கியிருக்கேன் அது பாதியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு எல்லா இடத்துல பரவன மாதிரி நம்ம தடவி விடணும் நான் ரெண்டா இதுக்கு கட் பண்ணா கரெக்ட்டா உங்களுக்கு அந்த சாம்பிராணி போட்டா கரெக்ட்டா உங்களுக்கு வரும் நீட்டா போட்டா கொஞ்சம் உடைஞ்சி வரும் சரியா வராது அதாக ரெண்டா நான் கட் பண்ணிக்கேன் உங்களுக்கு ஈஸியா வரும் செய்யும்போது நான் mix பண்ணி வச்சிருக்கிறது அது டைட்டா சிரிஞ்சில நம்ம டைட்டா பிரஸ் பண்ணி விடணும் கேப் இல்லாம போட்டாச்சு அந்த சிரிஞ்சில நல்ல டைட்டா பிரஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு தட்டை எடுத்து ஸ்லோவா நம்ம விரலால புஷ் பண்ணி விடணும் அழகா வருது பாருங்க நம்ம சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி ஆயிச்சு இதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இதும் எடுத்து மாதிரி செஞ்சி நெயல் பகுதியில் வந்து நான் காய வச்சுக்கணும் நான் காய வச்சிருக்கேன் அதுல இருந்து ஒன்னு எடுத்து நான் எரிய வச்சிருக்கேன் பாருங்க என்ன அழகா எரியுது நல்லா புகை வருது
நல்ல வாசனை கூட இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.